Dear 12th standard students, I am Metro Karunagaran. In example 6.19, you have to prove this answer. First of all, box product, அப்படி என்றால் அதில் டாட்டும் கிராஸும் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கேலா ட்ரிப்பிள் ப்ராடக்ட் இஸ் கால்ட் பாக்ஸ் ப்ராடக்ட். இப்போ நான் பாக்ஸை எடுக்க போகிறேன். பாக்ஸ் எடுத்தால் டாட்டும் கிராஸும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இந்த சம்லேருந்து பாக்ஸ் எடுக்க போகிறேன். அப்போ என்ன ஆகுனா, ஏ கிராஸ் பி, இந்த இடத்துல ஒரு டாட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பி கிராஸ் சி, ஒரு கிராஸ் தெரிய ஆரம்பிக்கும். சி கிராஸ் ஏ. நீங்கள் பாக்ஸ் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேர் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. ஒரு ஆள் டாட், இன்னொரு ஆள் கிராஸ். இந்த ரெண்டு சிம்பிள்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாட்டும் கிராஸும் தெரிவாங்க. இதுக்கு மட்டும் ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாக்ஸ் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். டாட் வந்திருக்குது, கிராஸ் வந்திருக்குது. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எக்ஸுன்னு சும்மா வச்சுக்க போகிறேன். இதை எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா சிம்பிளாக இருக்கும் சம் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள், ஏ கிராஸ் பி டாட்டு, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் வெக்டார் கிராஸ் சி கிராஸ் ஏ. சி கிராஸ் ஏ இம்ப்ளைஸ் ஏ கிராஸ் பி அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு டாட் அப்படியே இருக்கட்டும். கிராஸ் கிராஸ் இது வெக்டார் ட்ரிப்புள் ப்ராடக்ட். ரெண்டு கிராஸ் வந்தால் வெக்டார் ட்ரிப்புள் ப்ராடக்ட். வெக்டார் ட்ரிப்புள் ப்ராடக்டோட ஃபார்முலா, மூணு பேர் இருப்பாங்க வெக்டார்ஸ், ஆனால் ரெண்டு கிராஸ் இருக்கும். அப்போ வெக்டார் ட்ரிப்புள் ப்ராடக்டோட ஃபார்முலா, ஃபஸ்ட்டு அவுட்ரு போனோம் நீங்கள், எக்ஸு டாட்டு ஏ, எக்ஸு டாட் ஏ இன்ட்டு சி மைனஸ் அவுட்ரு முடிச்சிட்ட பிறகு இன்னர், எக்ஸு டாட்டு சி இன்ட்டு ஏ வெக்டார். இதுதான் எதோடைய ஃபார்முலா, வெக்டார் ட்ரிப்புள் ப்ராடக்டோடைய ஃபார்முலா. அப்போது வெக்டார் ட்ரிப்புள் ப்ராடக்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்த ஸ்டேஜ் ஏ கிராஸ் பி, இது அப்படியே இருக்கட்டும், இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கடைசியாக பார்த்துக்கலாம். எக்ஸ் வெக்டார்னால் யார், எக்ஸ் வெக்டார்னால் அது ஒருக்கிறார் பாருங்கள், பி கிராஸ் சி. அப்போ எக்ஸ் வெக்டாருக்கு பதில் நான் பி கிராஸ் சி எழுத போகிறேங்க. பாருங்கள், எக்ஸ் வெக்டாருக்கு பதில் பி கிராஸ் சி, யாருக்கு பதில், எக்ஸ் வெக்டாருக்கு பதில். எக்ஸ்னா பி கிராஸ் சி, டாட் ஏ, டாட் ஏ, ரைட். வெளியில் வேறு ஒரு சி இருக்குது உங்கள்கிட்ட, அப்போது இங்கே வேறு பேலன்ஸ் வேறு ஒரு சி இருக்குது உங்களுக்கு. அப்போது வெளியில் ஒரு சி மறக்காமல் போட்டுக்கோங்க. மைனஸ் அதே மாதிரி எக்ஸ், எக்ஸ் வெக்டார்னா அதோ பாருங்கள் பி கிராஸ் சி, பி கிராஸ் சி டாட் சி இன்ட்டு வெளியில் வேறு உங்களுக்கு ஒரு ஏ வெக்டார் இருக்குது, ஏ வெக்டார் இருக்குது, ரைட். ஃபைன், கிராஸும் டாட்டும் வந்தாலும் சரி, டாட்டும் கிராஸும் வந்தாலும் சரி, இதுக்கு பேர் ஸ்கேலார் ட்ரிப்புள் ப்ராடக்ட். அப்போது பாக்ஸ் ப்ராடக்டோட ரூல், டாட் வந்தாலும் சரி கிராஸ் வந்தாலும் சரி, ரெண்டு வந்தாலும் டாட் கிராஸ் அல்லது கிராஸ் டாட். இங்கே பாருங்கள், கிராஸ் டாட், கிராஸ் டாட். ஸ்கேலார் ட்ரிப்புள் ப்ராடக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு வெக்டார்ஸ் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதோடைய ஆன்சர் ஜீரோன்னு சொல்கிறாங்க. ஸ்கேலார் ட்ரிப்புள் ப்ராடக்ட் இதில் டாட்டு கிராஸ் இருக்கும். அப்போது ரெண்டு பேர் சேமாக இருந்தாங்கன்னா ஆன்சர் ஜீரோ. இங்கே பாருங்களேன், கிராஸும் டாட் இருக்குனால இட்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட், அது ஸ்கேலார் ட்ரிப்புள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிப்புள் ப்ராடக்ட் அது பாக்ஸ் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டார் சேமாக இருந்தால் இதோட ஆன்சர் ஜீரோ ஆகிடும். இப்போ ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ ஆகிடும். இந்த மைனஸ் பார்ட்டி ஃபுல்லாக காலி, இந்த மைனஸ் பார்ட்டி ஃபுல்லாக வேஸ்டாக போயிடும். ஏன்னா ரெண்டு பேரும் சேம் வெக்டார்ஸ் வந்துருச்சுன்னா ஸ்கேலார் ட்ரிப்புள் ப்ராடக்டில், அதாவது டாட்டு கிராஸ் இருக்கிற சம்மில் வந்துருச்சுன்னா ஆன்சர் ஜீரோ ஆகிடும். அப்போ இதுதான் பேலன்ஸ். உங்களுக்கு என்ன பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி வெளியில் இருக்குது நமக்கு, டாட் டாட். இங்கே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் சி, பி கிராஸ் சி டாட் ஏ, டாட் ஏ. இது ஒரு செட்டு, இது அப்படியே ஒரு ஃபேமிலி, வெளியில் ஒரு சி வெக்டார், வெளியில் ஒரு சி வெக்டார். இப்போ நான் ஏ கிராஸ் பியை கூட்டுன்னு உள்ளார போக போகிறேன், இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஏ கிராஸ் பி டாட்டோட உள்ளார போக போகுது, ஏ கிராஸ் பி டாட்டோட போக போகுது. இது அப்படியே ஒரே டேர்ம். இதை போய் இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான். எங்கேயாவது ஒரு டாட் ப்ராடக்ட் அதை கண்டுபிடிச்சாகணும். நான் இவரை கூட்டுன்னு போய் இங்கே சேர்த்துற போகிறேன், இதை விட்டுற போகிறேன். அப்போது பி கிராஸ் சி, ஆல்ரெடி இவங்ககிட்ட நிறைய ஆப்ரேட்டருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
டாட் ஏ, இவனை தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவனை எடுத்துன்னு போய் எங்கே கொடுத்துருங்கன்னா இங்கே கொடுத்துருங்க, ஏ கிராஸ் பி டாட் சி. எப்படி சார் டாட் வந்தது? இதோ டாட்டோட தான் போயிருக்கீங்க. இப்போ டாட்டோட போயிட்டு சி கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ கிராஸும் டாட்டும் வந்தால் இட் இஸ் கால்டு பாக்ஸ் ப்ராடக்ட், பிசிஏ. கிராஸும் டாட்டும் வந்தால் இட் இஸ் கால்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இருக்குது, இட்ஸ் கால்ட் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி. இங்கே நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, பி வெக்டரை புஷ் பண்ணிங்கன்னா ஏ வெக்டர் வெளில வந்துடும், அது ஃபஸ்ட்டு வந்துடும், அதான் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி. இதை இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஏ வெக்டர் இந்த பக்கம் வந்துடும். அப்போ இது இப்படி வந்துடும், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஏ இந்த பக்கம் வந்துடும், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இது பேர் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் இப்படி தள்ளினீங்கன்னா ஏ வெளியில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். இது ரெண்டும் சேமாக இருக்குது, நடுவில் மல்டிப்ளிகேஷன், ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன், அதனால் ஏ பி வெக்ஸி ஹோல் ஸ்கொயராக மாறிடும். ஏன்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் இஸ் கால்ட் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வி ஹவ் ப்ரூவ் தட் யுவர் ஆன்சர் இஸ் ஏபிசி, பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஹோல் ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ.